தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில லியோ படம் வெளியாகுது அப்படின் போது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருந்துச்சு. இந்த படத்துக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்றது எல்லா அரசியலுக்குமே தெரியும். இந்த படம் நேத்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தளபதி விஜய் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, தளபதி விஜய், சஞ்சய் தத், அர்ஜுன், த்ரிஷா, மிஸ்கின், சாண்டி இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே கச்சிதமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் கௌதம் மேனன் அவரையும் சேர்த்து. படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது தளபதி விஜய் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்துல இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு, சோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான அந்த ஃபைட் சீனை பார்த்தா அப்படின்னா சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட்டுமே சும்மா தாறுமாறா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய கேமராமேன் அந்த விஷுவல் ட்ரீட் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே நல்லாவே இருக்கு கேமராமேனுடைய அந்த ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல அனிருத் அவருடைய இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த படத்துல தளபதி விஜய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா நம்மளால பார்க்க முடிஞ்சு. வழக்கமான தளபதி விஜய் அப்படின்னு இல்லாம அந்த சில ஹியூமர் அப்படின்றது அங்கங்க வச்சிருந்தாலும் கூட அவர்கிட்ட இருந்து அந்த நடிப்பு அப்படின்றத இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா அமைதியா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்ரோசத்துல பொங்கி எழுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு தளபதி விஜய் அவருக்கான அந்த கேரக்டர். படத்தை ஆரம்பிச்ச அந்த 10 நிமிஷங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐநா சீக்வன்ஸ் வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 85% மேல இந்த படத்துக்கான சிஜி ஒர்க்கு அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களை பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க சில டல்லான சில விஷயங்கள் இருந்தாலும் சிஜி ஒர்க் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த 10 நிமிஷத்துக்கு மட்டும். அடுத்ததான் இந்த படத்தை ஆரம்பிச்சதுல இருந்து இன்டர்வல்லாம் சஸ்பென்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து இன்டர்வல் வரைக்கும் பார்த்தா அப்படின்னா படம் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான ரொம்பவே ஒரு ஹை லெவல்ல போயிட்டு இருந்த படம் அப்படியே பார்த்தா அப்படின்னா சீட்டு கட்டு போல சருக ஆரம்பிச்சிச்சு. அந்த படம் பார்த்தா அப்படின்னா திரும்ப எந்திரிக்குமா அப்படின்னு கேள்வி இருக்கும் போது நிச்சயம் அந்த படம் எந்திரிக்கவே இல்லை. இதுதான் இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல வில்லன் கேரக்டர் சஞ்சய் தத் ஆகட்டும், அர்ஜுன் கேரக்டரா இருக்கட்டும், இந்த ரெண்டு கதாபாத்திரங்களுக்கான கேரக்டர் ரொம்பவே சூப்பரா எழுதப்படல. அதுல குறிப்பா அர்ஜுன் கேரக்டர் இந்த படத்துல இல்ல அப்படின்னாலும் இந்த படத்துடைய கதையை எந்த வகையிலும் பாதிக்காது. அந்த மாதிரிதான் ஒரு திரைக்கதையில பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் ஹாப்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் பார்த்தா அப்படின்னா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் ஐலண்ட்ஸ் அந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். செகண்ட் ஆஃப்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சொதப்பல்கள், அதிகப்படியான ஃபைட் சீன்ஸ் மட்டுமே இருந்துச்சு. இது எல்லாரையுமே திருப்தி படுத்த தவறு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திரைக்கதையில இன்னும் கவனம் செலுத்திருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்தை எடுத்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட 50%, தளபதி விஜயோட 50% தான் இந்த ஒரு மாஸ்டர், ஆனா லியோ படம் என்னுடைய 100% படம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது எதுவுமே இதுல இல்ல அப்படின்றத உண்மை. அதுவும் இந்த படம் எல்சியூல வருமா வராதா அப்படின்ற எக்கச்சக்க கேள்விகள் இருந்துச்சு. ஆனா எல்சியூல வந்தும் இந்த படம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சிருக்காரு. சோ படத்தை பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குமே தவிர ரொம்பவே ஆஹா ஓஹோ அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கும் இந்த படம் திருப்தியே கொடுக்காது. ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நார்மலா நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போறோம் அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் இந்த திரைக்கதையில இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இந்த படத்துடைய ரிசல்ட்ல எதிரொலிச்சிருக்கு. அதே மாதிரி இனி எல்சியூ அப்படின்ற கேள்வியை ரசிகர்கள் கேட்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. ஒரு தகவலும் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் தான் இயக்கியிருக்காரு, செகண்ட் ஹாப் பார்த்தோம் அப்படின்னா ரத்னகுமார் இயக்கியிருக்காரு அப்படின்ற தகவல். மேபி அது கூட உண்மையா இருக்குமோ என்னமோ. ஸோ படம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்பவே நல்லா இருக்கு, செகண்ட் ஹாப் ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இடத்துல இருக்கு, செகண்ட் ஹாப் பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த பாதி லெவலுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஹைப்ல இருந்த படத்தை இந்த மாதிரி சொதப்புவாங்க அப்படின்னு நிச்சயம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.